ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டைம் டிவி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் ப்ளாக் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆலியா டேம் தான் போய் விசிட் பண்ண போகிறோம். இங்கே நான் மட்டும் போக போகிறது இல்லைங்க, என்னோடய ஃபுல் ஃபேமிலியும் வரப்போகிறாங்க. வாங்க வாங்க. ஹாய் சொல்லுங்கள். இது என்னுடைய டேட், மாம், என்னோடய பிரதர். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து போக போகிறோம். என் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கோப்ரோ கேமரா. ஸோ இதை நம்ம கார் முன்னாடி வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம், நல்ல வியூ கிடைக்கிறதுக்காக, உங்களுக்கு நல்ல ஷார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆலியா டேமுக்கு போயிட்டுருக்குறோங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 67 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நீங்கள் பொள்ளாச்சி டவுன்லேருந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 24 கிலோமீட்டர்ஸ் தான் வருங்க. இப்போ நம்ம கிணத்துக்கடவு ஃப்ளைஓவர் மேலே போயிட்டுருக்குறோம். ஸோ இதுதான் நியூவாக டெவலப் பண்ண ஃப்ளைஓவரு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா சூப்பராக நீட்டாகவே இருக்குது, நல்லா ஒய்டான ரோடாக இருக்குது. ஸோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம தாமரைக்குளம் ஃப்ளைஓவர் மேலே போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த ஃப்ளைஓவர் வந்துருச்சுனாலே ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே பொள்ளாச்சி டவுன் வந்துடுங்க. ஸோ பொள்ளாச்சி டவுன் வந்தக்கிறமும் பொள்ளாச்சி சிக்னல்லேருந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு எங்கேயும் எடுத்துடாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஆலியா டேம் வரும். ஓகே, இப்போ நம்ம பொள்ளாச்சி டவுன் தாண்டி ஆலியார் போகிற வழியில் நிற்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆலியா டேமுக்கு ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வந்திருக்கோம். ஒரு சின்ன ஹால்ட், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக் முடிச்சுட்டு இப்போ நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க. வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய செடிங்க, ரெண்டு சைடுமே ட்ரீஸ் இருக்கும். ரோடு சின்னதாக இருந்தாலும் ரெண்டு சைடு நல்லா ட்ரீ கவர் ஆகி உங்களுக்கு ரொம்ப வெயில் அடிக்காது. ஹாய் ஹாய். இதோ பாருங்கள், இங்கே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்காக தான் இங்கே வண்டி நிப்பாட்டி இருக்கிறோம். ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கே இருக்கும் பாருங்கள், ஹில்ஸு. ஸோ நல்ல லொக்கேஷன் இருக்குது, இந்த லொக்கேஷன் செல்ஃபி எடுக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஆலியா டேமுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ரெண்டு சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ட்ரீஸ் வந்துருச்சு அப்படின்னாலே ஆலியா டேம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. மோஸ்ட்டாக நிறைய தென்னை மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய தென்னந்தோப்புங்கள்லாம் இருக்குது இங்கே. செம்மையாக இருக்குது இப்போ நல்லா வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதான் ஆலியார் டேம். எஸ், ஆலியார் டேம்லேருந்து வெளியே வர்ற தண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ மற்ற டேம் மாதிரி டேமுடைய ஓப்பனிங் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ஆலியார் டேம்னு இந்த நேம் போர்டு, அந்த டேம் ரோடு, அது நீங்கள் பார்க்க முடியும். டேமுடைய ரெண்டு சைடு ஓப்பனிங்ஸ்லேருந்து தண்ணி வந்து வர்றது மொத்தமாக இங்கே கலெக்ட் ஆகி தான் இது கீழே வழியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்குது. ஸோ அதுதான் டேமுடைய ஓப்பனிங் பாருங்கள். எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது தான் டேமுடைய பார்க்கு. ஸோ இந்த பார்க்குக்கு நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். இந்த பார்க்குக்கு உள்ளே போய் தான் நம்ம மேலே டேமுக்கு ஏறி போக முடியும். ஸோ எங்கள் அப்பா வந்து டிக்கெட் வாங்கிட்டு வருவார், நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஸோ ராலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் பெர் பர்சன். ஸோ நாங்கள் 4 பேர் வந்திருக்கிறோம், 40 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அது அஃபோர்டபுள் தான், நாட் பேட். ஸோ பாருங்கள் இந்த பார்க் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நீங்கள் ஹில்ஸ் பார்த்துருப்பீங்க, பார்க் தனியாக பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு வியூவும் உங்களுக்கு ஒன்றா கிடைக்கும் போது இன்னும் வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு ஹில்ஸ் அண்ட் கீழே பார்க்கு ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது எவ்வளோ செம்மையாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல லொக்கேஷன் உங்களுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், வீடியோஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக இருக்கட்டும், ஒரு வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸாக தான் இருக்குது இது. ஸோ இந்த ட்ரீஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி ஓவரால் பார்க்குடைய லுக் வந்து நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் தரையில் வந்து புல்லெல்லாம் நல்லா க்ரீனிஷாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பார்க்குடைய மெயின் ஹைலைட்டான ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸ் தான், நிறைய ஃபோட்டோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
நிறைய ட்ரீஸும் வச்சுருக்குறாங்க, நல்ல நிழல் கொடுக்கும். ஸோ இந்த ஆர்ச் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இருக்கிற அந்த பூ பாருங்கள், இலை ஷேப்புக்கே இருக்கும். இலையும் பூவும் ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும், பட் அது பிங்க் கலர் இருக்கிறதுனால அது வந்து பூன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு உள்ளே பூவும் செம்மையாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த வாட்டர் ஃபால் பாருங்கள், ஒரு சின்ன வாட்டர் ஃபால் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா வாட்டர் ஃபாலாக, அந்த வாட்டர் ஃபாலுக்கு இங்கேருந்து தான் வந்து தண்ணி வந்து சப்ளை ஆகுது. ஒரு சின்ன டேம் ஓப்பனிங் மாதிரி இதில் கொடுத்து இது வழியாக தான் அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எங்கேருந்து வாட்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம்லேருந்து சின்ன வாய்க்கால் மாதிரி பிரித்து இந்த பார்க்குக்குள்ளே இந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, மீன் பிடிக்கிறவங்கலாம் மீன் பிடிப்பாங்க. நாங்கள் போகிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் மீன் பிடிச்சிட்டு கிளம்புனாங்க. ஸோ என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது ஆழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் அதிகமாக இருக்காது, பட் இதுக்குள்ளே கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்க யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு நேம் வச்சுருக்குறாங்க, வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் மடை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க நம்ம இப்போ டேமுடைய டாப்புக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, வேறு என்ன தான் மேலே போக முடியும். வாங்க போகலாம். ஹாய், இப்போ நம்ம டேமுடைய டாப்புக்கு தான் போக போகிறோம். வழியில் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, மதியான வெயிலில் ஏறி போகிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, வாங்க போகலாம். இப்போ நம்ம டேமுடைய டாப்பை வந்து ரீச் பண்ணிட்டோம் பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குதுங்க. இந்த டேமுடைய மெயின் வாட்டர் சோர்ஸே பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான். ஸோ சுற்றி வந்து நீங்கள் மலையை பார்க்கலாம். அந்த ஹில்ஸ்லேருந்து பெய்கிற மலை தான் வந்து இங்கே தேங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஏதோ எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க, இந்த ஏரியா தாண்டி யாரும் வந்து போயிடாதீங்க செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஒரு 360 டிகிரி வியூ பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஹில்ஸு, இந்த பக்கம் ஃபுல்லாக ஹில்ஸ் அண்ட் வாட்டர், இந்த பக்கம் ஃபுல்லாக பார்க்கு, ஃபுல்லாக மரம் செடின்னு செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. வா, பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேர்த்துருச்சு, ரொம்ப படியேறி வந்திருக்கும், செம்ம வெயில் வேறு அடிக்குது, கிளைமேட் வந்து ரொம்ப ஒன்றும் கூலாக இல்லை. தண்ணி அளவு வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது, பட் நாட் பேட். இதுவே சம்மரில் இன்னுமே வந்து கம்மியாயிரும். ஸோ நீங்கள் வர்றதுன்னா பொதுவாக இந்த மழை காலங்களில், இந்த நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நிறையா தண்ணி இருக்கும். ஸோ மற்றபடி நல்லா ஒரு வேறு லெவல் சூப்பர் பிளேஸ். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் மோஸ்ட்டாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வால்பாறை மலை. ஸோ வால்பாறைக்கு போகிற ரூட் அதுதான். ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலியோ டேமோட வியூ செம்மையாக வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அப்படியே இந்த மலையில் ஹேர்பின் பெண் வழி அப்படியே ஏறி போகிறது அது இன்னுமே ஒரு சூப்பரான எஃபெக்டாக இருக்கும். ஸோ அது நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்காக இங்கே நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த டேமுடைய டாப்லேருந்து கீழே வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ சுற்றி எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஊட்டி ஃபீல் வருது. ஸோ நிறைய மரம் செடி எல்லாமே இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி தான் பாருங்கள் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது, ரொம்ப நாள் ஸ்டாண்டிங்காக அந்த வாட்டர் இருக்கிறதுனால இப்படி இருக்கும் போல். இது கூட கொஞ்சம் அழகாக தான் இருக்குது, நாட் பேட். ஸோ இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா 1962 வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது யார் பில்ட் பண்ணால், எதுக்கு பில்ட் பண்ணான் அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லி அவங்களை போர் அடிக்க வரும்ல, அது உங்களே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஓவரால் லுக் எப்படி இருக்குது, நமக்கு ஒரு பிக்னிக் ஸ்பாட் வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து ஒரு வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே செல்ல அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே தான் வந்து போட்டிங்கெலாம் முன்னாடி விட்டுட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து போட்டிங் எதுவுமே அலோவ் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற போட்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சாம்மா. ஸோ இது ஏன் இப்படி கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்கன்னு தெரியல.
இன்கேஸ் நீங்கள் வர டைம் போட்டிங் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் போட்டிங் பண்ணி. ஸோ இதை பார்க்குறக்கு அப்படியே இந்த தனுஷ்கோடி அந்த ஏரியாவில் வந்து இந்த உடஞ்ச சர்ச்சு அந்த போட்டெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் ஒர்க்கிங்காக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும், இன்னும் நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டேம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நம்ம கீழே வந்து பார்க் போயிட்டு அங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் உடைய ப்ளே ஏரியா, அதாவது டேம் பார்க்குடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து இப்போ எதுவுமே ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. ஸோ கொரோனானால வந்து ஸ்டாப் பண்ணது, அதுக்கப்புறமே இன்னும் இதை எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறையா கேம்ஸ் வச்சுருக்காங்க, சின்ன போட்டிங் எல்லாமே வச்சுருக்காங்க, பட் விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, எதுவுமே அலௌடு இல்லை. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு வர்றதில்லை. ஸோ இது எல்லாமே அலோவ் பண்ணுறதா இருந்தால் எல்லாருமே வந்து வருவாங்க, இங்கே நிச்சயமாக இன்னும் க்ரௌடு அதிகமாக இருக்கும். பாருங்கள் இது எல்லாமே, எதுவுமே விளையாடுறதுக்கு யாருமே இல்லாமல் ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்கை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோடா வேணுமா, இளநி, மோர் அப்படின்னு நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து ஒரு அக்கா கடையில் வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த கடையை தான் தேடி வந்திருக்கோம். அங்கே வந்து நம்ம சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து பிரியாணி, மீல்ஸு, அப்புறம் ஒரு பிக் ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுட்டு ஓவராலாக நல்லாவே இருந்துச்சு. எங்கள் எல்லாத்துக்கும் பர்சனலி பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு ஃபிஷ்ஷு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஹோட்டல்லாம் வந்து ஒரு ஒரு பீஸாக தான் வாங்கி சாப்பிட்ருப்போம், இல்லைனா முழு ஃபிஷ்னா சின்ன ஃபிஷ்ஷாக தான் வாங்கியிருப்போம். பட் இவ்வளோ பெரிய ஃபிஷ் கிட்டத்தட்ட ஒரு 1 kg இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு கிரில் சிக்கன் கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது, ஒரு முழு ஃபிஷ் அப்படியே கிரில் பண்ணி வச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக இருந்ததுங்க, மீன் ஃப்ரை நல்லா இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மீன் அந்த மீன் கூட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. பாய் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம பிராண்ட் ஆச்சுமே சேஞ்சு, ஆலியார் போயிட்டு வீட்டுக்கு போகல. இப்போ நம்ம புதுசாக ஒரு சூப்பரான பிளேஸ் போயிட்டுருக்குறோம், வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது லொக்கேஷன் போயிட்டுருக்குறோம். இதை விட செம்மையாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த வீடியோவை பார்ட் 2 பார்க்கலாம்.